அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். உதவும் மனிதம் சார்பாக ஒரு வேண்டுகோள். உதவும் மனிதத்துக்கு அன்பு உள்ளங்கள் கொண்ட நீங்கள் பல நல்ல விஷயத்துக்காக, நம்முடைய சமுதாய பணிக்காக நீங்கள் தொடர்ந்து ஆதரவளித்து வரீங்க. அதற்கு இந்த நேரத்தில் முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்மளுடைய அறக்கட்டளை மூலமாக அடுத்த ஒரு முயற்சியாக இலங்கை மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை காரணமாக நம்ம கடந்த 6 மாதமாக அவங்களுக்கு இந்தியாவிலிருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு நிறைய வழியில் முயற்சிகள் செஞ்சிட்டோம். அது இன்னும் சரியான அனுமதி கிடைக்காதனால நமக்கு வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் ஏற்கனவே நம்ம செய்த உதவிகள் மூலியமாக நம்மளை தொடர்பு கொண்டுட்டே இருந்தாங்க. அதில் சில உதவிகள் சில நேரங்கள் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் முறைப்படி செய்கிறதுக்கான சில சூழல்கள் வந்து இப்போ தான் அமைஞ்சிருக்கு. நம்ம தமிழக அரசாங்கத்தில் வந்து முறையிட்டோம், அப்புறம் மத்திய அரசாங்கத்திட்டம் நம்ம முறையிட்டோம். அவங்கக்கிட்டேருந்து பதில் வர வரைக்கும் காத்திருக்க முடியாதுன்ற காரணத்தினால இன்னும் அதுக்காக சில வழிபாடுகள் முறைகளை வந்து நம்ம பின்பற்ற வேண்டியதுக்கு வந்து அரசு அதிகாரிகள் வந்து வலியுறுத்தியிருக்காங்க. அதை நான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கேன். நம்ம தமிழக முதல்வர் மூலமா கொண்டு போகிறதுக்கும் இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு. இலங்கை ஹை கமிஷன், அதாவது சென்னையில் உள்ள தூதரகர் திரு வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் மூலமாக இலவசமாக இங்கே வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து இலங்கைக்கு கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலையும் போய் நேரடியாக மக்களுக்கு விநியோகம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு இலங்கை ஐ கமிஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அறக்கட்டளையினுடைய வேண்டுகோளை ஏற்று அப்புறம் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான பணிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பல வழியில் நம்ம அரசு ஒப்புதல் பெறுறதுக்காக முயற்சி செஞ்சோம். அதில் இலங்கை அரசுக்கிட்டையும் வந்து நம்ம முறையிட்டோம், ஏன்னா அங்கேயும் கொண்டு போய் நம்ம உதவி செய்கிறதுக்கு. அந்த நேரத்தில் பல அதிகாரிகளுக்கு நம்ம வந்து முறையிட்டிருந்தாலும் திரு அங்கே உள்ள அமைச்சர் திரு டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்கள் வந்து முதல் அனுமதி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இலங்கையில் வந்து உங்களுக்கு என்ன விதமான உதவிகள்னாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். உங்களுடைய இந்த சிந்தனைக்கு நாங்கள் வந்து பாராட்டுறோம்னு சொல்லி நம்மளுடைய அறக்கட்டளையை வந்து அவங்க வெல்கம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய பெருமையான விஷயம். ஸோ இப்போ அதன் மூலிமா இலங்கை கமிஷன்லேயும் நமக்கு வந்து ஒப்புதல் கிடச்சிருக்கு. திரைப்பட நடிகர் பிளாக் பாண்டியன் கடிதத்திற்கு இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நன்றி தெரிவித்து பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். அவர் எழுதிய கடிதத்தில் இலங்கை மக்களுக்கு நீங்கள் உதவிக்கரம் நீட்டுவதை அகமகிழ்ந்து வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போ இலங்கை மக்களுக்கு நம்ம இந்த அரிசி பருப்பு சில அவங்க கொடுத்துருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அந்த இதை வந்து இப்போ நான் ஒரு PDF-ல உங்களுக்கு நான் பகிர்றேன். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சிருக்கேன். மோஸ்ட்லி புழுங்கல் அரிசி வந்து அங்கே பயன்படுத்துகிறதாக நமக்கு வந்திருக்கு செய்தி. அதனால் அந்த புழுங்கல் அரிசியை நம்ம வந்து கொண்டு போய் கொடுத்து அங்கே இருக்கும் நம்ம தொப்புக்கூடிய உறவுகளுக்கு இந்த நேரத்தில் நம்ம தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு உறவாக நம்ம இருக்கணும்னு நான் கேட்கிறேன். இலங்கை நம் உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து உதவும் மனிதம் வந்து ஒரு பெரிய முயற்சியை மேற்கொள்ளுது. உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் நான் கேட்கிறேன். இப்போ வந்து 25 கிலோ அரிசி பார்த்திங்கன்னா 1100 ரூபாய்க்குள்ளே இருக்குது. இன்னும் நம்ம கம்மி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியிலையும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக நீங்கள் பணமாகவும் நம்ம டொனேட் பண்ணலாம். அதே சமயத்தில் பொருளாக கொடுத்தீங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் நம்ம நேரடியாகவே போய் பொருளை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மனிதம் டு மனிதம், எந்த ஒரு சூழல்லையும் ஒரு அன்பான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் இருக்கோம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஆதரவை வந்து அந்த ஒரு எண்ணத்தை தூண்டுவதற்கான இந்த உதவு மனிதனுடைய முயற்சியாக இதை வந்து நான் பார்க்குறேன். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் இந்த ஒரு மாபெரும் நிகழ்வினை நம்முடைய மக்களுக்காக தொப்புள்கொடி உறவுகளுக்காக நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது கொண்டு போய் சேரும் படி ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் நம்மளால் இயன்ற உதவியை செய்யணும். இந்த ஒரு கிரைசஸ் நேரத்தில் ஏன்னா நிறைய குழந்தைகள், நிறைய முதியோர்கள், நோய்வாய்ப்பட்டவங்க என்னமோ நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. அதில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு பங்களிப்பாக இந்த ஒரு முயற்சியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எந்த ஒரு அரசியல் நோக்கமும் எந்த ஒரு விளம்பர நோக்கமும் நிச்சயமாக கிடையாது. ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், மனிதம் டு மனிதம், அது ஒன்று மட்டும்தான். அதனால் நிச்சயமாக அந்த செயல்பாடுகளை நம்ம செய்யும் பொழுது அதனுடைய வெளிப்பாடுகள் நிச்சயமாக உங்களுக்கு புரியும். தொடர்ந்து இது சம்பந்தமான அப்டேட் இன்னிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். உங்களால் முடிந்த உதவியை வந்து உதவ மனிதம் நீங்கள் மூலியமாக நீங்கள் செய்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது அரிசி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம அரிசியை கலெக்ட் பண்ணிட்டு கொடுத்து கொண்டு போயிட்டு கொடுத்தோம்னா இங்கே சுகர் கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து மெடிசன்ஸ் வந்து நமக்கு இலங்கை கமிஷன் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மெடிசன்ஸ் கிடச்சிதுன்னா அது வந்து இங்கேருந்து ஏரோப்ளைன் த்ரூவாக நமக்கு இலவசமாக
கொண்டு போய் ஏர்வைஸ் வழியாக கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நமக்கு. அதனால் இப்போது இரண்டு வழியிலும் கப்பல் மூலியமாகவும் கொண்டு போகிறதுக்கும் ஏர்வைஸ் வழியாகவும் கொண்டு போகிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நம்மளுடைய உறவுகளுக்கு பசி தீர்க்க வேண்டும் என்ற ஒரு தீர்க்க சிந்தனையோடு இந்த ஒரு முயற்சியை ஆரம்பிக்கிறேன். உதவ மனிதம் குடும்பம் நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்கீங்க, இதுலேயும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு இந்த நேரத்தில் நான் பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இயன்றதை செய்வோம், இணைந்தே செய்வோம். உதவும் மனிதம். அன்பு உறவுகளே, இலங்கையில் நம் உறவுகள் இந்த பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த நேரத்தில் இலங்கை உறவுக்கு கை கொடுப்போம். இலங்கைக்கு நேரடியாக சென்று அங்கிருக்கும் மக்களுக்கு உதவும் மனிதம் சார்பில் உதவ இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உதவுங்கள். நன்றி. உங்கள் பிளாக் பாண்டி. மனிதன் திட்டத்தின் ஊடாக நகைச்சுவை நடிகர் பாண்டி அவர்கள் ஒரு முதல் கட்டமாக இந்த உதவியை வழங்கியிருக்கிறார். அவருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று இலங்கையில் பொருளாதார நெருக்கடியால் பல பாமர மக்கள் ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூடி அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றனர். நாங்கள் புராணங்களில் தான் படித்திருக்கிறோம், வள்ளல்கள் கர்ணன் பாரி என்றெல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் இப்படியான ஒரு இந்த நகைச்சுவை நடிகர் பாண்டி அவர்கள் இந்த வள்ளலாக ஒரு இந்த சிறு திட்டத்தை வழங்கியுள்ளார். இவர் இன்னும் பல இந்த பாமர மக்கள் பரிதாபகரமான நிலையில் அந்த மக்களுக்கு பல உதவிகளை வழங்க வேண்டும் என்று